வணக்கம் மகளே இன்னைக்கு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கடந்த சில காலங்களாகவே இரவு நேரங்கள்ல சாலை ஓரங்கள்ல பார்த்தோம் அப்படின்னா முக்கியமான நகரங்களுடைய அந்த எல்லை பகுதியில் திருநங்கைகளும் இன்னைக்கு விவசார தொழில் செய்யக்கூடிய ஒரு சில பெண்களும் இரவு நேரங்கள்ல சாலை ஓரமாக நின்றுக்கிட்டு இருப்பாங்க அந்த பகுதியில் போகிற ஆண்களை மயக்கி அவங்கள விபச்சாரத்திற்கு ஈடுபடுத்துவாங்க இந்த மாதிரி பல செய்திகளை நாம் கேள்விப்பட்டிருக்கோம் இன்றைக்கி இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் தினம் தினம் ஒவ்வொரு நாள் இரவும் பெருநகரங்களுடைய அந்த எல்லைப் பகுதியில் பார்த்தோம் அப்படின்னா முழுக்க முழுக்க இன்றைக்கி திருநங்கைகளுடைய ஆதிக்கமானது அதிகரிக்க ஆரம்பிச்சிருக்கு அவங்க பாலியல் தொழிலுக்காக ரோட்டில் போகிற வர்ற ஒரு சில ஆண்களை மறித்து அவங்கள ஆசை வலையில் விளை வச்சு அவங்கள விபச்சாரத்துக்கு உட்படுத்துகிறாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு தொடர்ந்து எழுந்த வண்ணமாகவே இருந்துக்கிட்டு இருக்குது மெரு நகரங்கள் பலவற்றிலேயும் இந்த ஒரு நிகழ்வு தான் தொடர்ந்துக்கிட்டு இருக்குது காலம் காலமாகவே திருநங்கைகள் பற்றிய பல தவறான அபிப்பிராயங்கள் மக்கள் மத்தியில் எழுந்துக்கிட்டு இருக்கு அதை உறுதி செய்கிற விதமாக ஒரு சில திருநங்கைகள் இன்னைக்கு பாலியல் தொழிலில் தொடர்ந்து ஈடுபட்டு வராங்க அந்த மாதிரி தான் ஒரு திருநங்கை ஒருவர் ஒரு காவல்துறை அதிகாரி ஒருவர் கிட்ட மாட்டியிருக்காரு அதுக்கப்புறமா அந்த காவல்துறை அதிகாரி செய்த அந்த செயல்தான் இன்றைக்கி மக்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு மதுரை மாவட்டம் ரயில் நிலையம் பகுதியில் ஒரு திருநங்கை தான் இந்த உயர் அதிகாரி ஒருவர்கிட்ட மாட்டியிருக்காங்க மதுரை மாவட்டம் ரயில் நிலையம் அருகே இருக்க ஒரு பகுதியில் தினமும் இரவு திருநங்கைகள் அந்த பகுதியில் விபச்சாரம் நடத்தி வந்திருக்காங்க இரவு நேரங்களில் அந்த பகுதியில் இரு வாகனங்கள் மற்றும் நான்கு சக்கர வாகனங்களில் போகிற ஆண்களை மறித்து விபச்சாரத்தில் ஈடுபட்டிருக்காங்க அப்படி மதுரை ப பகுதியில் மூத்த காவல்துறை ஆய்வாளராக இருந்த கவிதா அவர்கள் ரோந்து பணியில் ஈடுபட்டிருக்கும் போது ஒரு நாள் அந்த பகுதியில் அந்த திருநங்கைகள் விபச்சாரம் செய்த அந்த பகுதியை பார்வையிட போது தான் அங்கே இருந்த திருநந்தைகள் அனைவருமே தெரித்து ஓடியிருக்காங்க இந்த காவல்துறை அதிகாரி கவிதா அவர்களை பார்த்து எல்லா திருநங்கைகளுமே ஓடிய ஒரு சூழலில் ஒரே ஒரு திருநங்கை மட்டும் என்ன செய்வது அப்படின்னு தெரியாமல் திருந்து நின்று முழிச்சுட்டு நின்றுட்டு இருந்திருக்காங்க அவங்க பக்கத்தில் போன காவல்துறை ஆய்வாளர் கவிதா அவர்கள் ஏன் எல்லோரும் ஓடிட்டாங்க நீ மட்டும் ஓடாமல் நின்றுக்கிட்டு இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காங்க அதுக்கப்புறமா தான் அவங்களுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சில நிகழ்வையும் சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அவங்க இந்த தொழிலுக்கு புதுசு அப்படின்னும் சொல்லியிருக்காங்க தொடர்ந்து பார்த்தோம் அப்படின்னா சரளமாக ஆங்கிலத்திலையும் பேசியிருக்காங்க இதை பார்த்து மிகவும் வியப்படைந்த அந்த காவல்துறை ஆய்வாளர் கவிதா அவர்கள் அந்த திருநங்கையுடைய அந்த இயல்பான பேச்சையும் சரளமான ஆங்கிலத்தையும் கண்டு மிகவும் வியந்து போயிருக்காங்க அதுக்கப்புறமா அவரை பற்றின ஒரு சில தகவல்களை சேகரிக்க ஆரம்பிச்சிருக்காங்க அந்த திருநங்கை சமீபத்தில் தான் ஒரு திருநங்கையாக மாறியிருக்காங்க அதுக்கு தான் இன்னும் பல திடுக்கிடும் உண்மைகள் தெரிய வந்திருக்கு அவர் ஒரு எம்பிபிஎஸ் படித்த மருத்துவர் அப்படிங்கிற தகவலும் வெளியாகியிருக்கு அந்த பகுதியிலேயே ஒரு முக்கியமான ஒரு ஊரில் அவர் எம்பிபிஎஸ் படித்து ஒரு மருத்துவராக பணிபுரிஞ்சு வந்திருக்காரு இத்தனை வருடங்கள் கழித்து அவர் படித்து மருத்துவரான பின்பு அதுக்கப்புறமா தான் அவருக்குள்ளே இருக்க அந்த பெண் தன்மையை உணர்ந்திருக்காரு எம்பிபிஎஸ் படித்த மருத்துவர் மகேந்திரன் அவர்கள் தான் இப்போ திருநங்கையாக மாறியிருக்காரு மருத்துவரான பின்பு ஒரு காலகட்டத்தில் அவரால் எந்த ஒரு வேலையிலையுமே வந்து கான்சென்ட்ரேட் பண்ண முடியலை அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா அத்தனை வருடங்கள் கழித்து அவருக்குள்ளே இருக்க பெண் தன்மையை அந்த மருத்துவர் உணர ஆரம்பிச்சிருக்காரு அதுக்கப்புறமா அவர் முழு பெண்ணாக மாறி திருநங்கையாக மாறியிருக்காரு ஆனால் அவருக்கு அந்த மருத்துவமனை நிர்வாகம் இடம் கொடுக்கல ஒரு திருநங்கை மருத்துவராக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அவர் அந்த அந்த மருத்துவமனையில் இருந்தே வெளியேற்றியிருக்காங்க இதனால் மனமுடைந்து போன அந்த திருநங்கை என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒரு கட்டத்தில் அவங்களுடைய தோழிகள் கூட சேர ஆரம்பிச்சிருக்காங்க அவங்க கூட சேர்ந்து ஆரம்ப காலகட்டத்தில் பிச்சை எடுக்கவும் ஆரம்பிச்சிருக்காங்க ஒரு கட்டத்தில் அவங்களோடையே சேர்ந்து விபச்சாரத்திலையும் ஈடுபட ஆரம்பிச்சிருக்காங்க அப்படி பாலியல் தொழில் அப்படி பாலியல் தொழிலில் போது தான் இந்த கவிதா அவர்களை சந்திச்சிருக்காங்க இவங்களுடைய கதையை கேட்டு மிகவும் நொந்து போன ஆய்வாளர் கவிதா அவர்கள் அவங்களுக்கு ஏதாவது உதவி செய்யணும் அப்படின்னு நினச்சிருக்காரு உடனடியாக அவருக்கு தெரிந்த ஒரு தொண்டு நிறுவனத்திற்கிட்ட தொடர்பு கொண்டிருக்காரு தொடர்பு கொண்டு மகேந்திரனாக இருந்து இப்போ திருநங்கையாக மாறியிருக்கக்கூடிய இந்த மருத்துவர் பற்றிய ஒரு சில தகவல்களை அந்த தொண்டு நிறுவனத்துக்கிட்ட முழுமையாக சொல்லியிருக்காங்க அந்த தொண்டு நிறுவனம் இவங்களுக்கு ஏதாவது உதவி செய்ய முடியுமா அப்படின்னு கேட்கும்போது அந்த தொண்டு நிறுவனம் தாமாக முன்வந்து அந்த மருத்துவரான திருநங்கைக்கு ஒரு கிளினிக்கே தங்களுடைய சொந்த செலவில் வச்சு கொடுத்துருக்காங்க இனிமேல் நீங்கள் எந்த ஒரு தொழிலுக்கும் போவேனா எந்த ஒரு வேலைக்கும் யாரோடையும் சேர்ந்து போவேனா உங்களுடைய மருத்துவர் அப்படிங்கிற ஒரு சேவையை நீங்கள் தொடரலாம் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி அவருடைய பெயரில் ஒரு ஒரு கிளினிக்கே கட்டி கொடுத்துருக்காங்க இன்றைக்கி எத்தனையோ காவல்துறை ஆய்வாளர்கள் மிகப்பெரிய அளவில் மக்கள் மத்தியில் எதிர்மறை விமர்சனங்களை பெற்றுட்டு வராங்க போலீஸ் அப்படின்னு சொன்னாலே அவங்க அடித்து துன்புறுத்துறவங்க அப்படிங்கிற ஒரு பேச்சு தான் இன்றைக்கி அடிபட்டுக்கிட்டு இருக்கு ஆனால் இந்த மாதிரி நல்ல உள்ளம் கொண்ட ஒரு சில ஆய்வாளர்களும் இருக்காங்க காவல்துறை ஆய்வாளர் கவிதா அவர்களுக்கு நம்முடைய சேனல் சார்பாகவும் மிகவும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கலாம் தமிழ்நாடு முழுக்க இவங்களுக்கு பல வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் குவிந்த வண்ணமாகவே இருக்குது இவரை பற்றிய உங்களை கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷனில் வந்து பதிவு செய்யுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்